ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வர சமையலில் நம்ம சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் பார்க்கலாமா? இந்த ஹெல்த் மிக்ஸ் மன்னா மிக்ஸ் வருதுல்ல, அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் கடைகளில் வாங்கினீங்கன்னா ஒரு நாலஞ்சு பொருள் வச்சு அரைச்சி கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய பொருள் போட்டு நல்லா அரைச்சி நம்ம வச்சிட்டோன்னா இது பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து நம்ம வெளியில் வந்து நம்ம இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறமா நீ கலர் போட்ட ட்ரிங்க்ஸ், இதெல்லாமே குடிக்கிறதுனால பசங்களோட ஹெல்த்து வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இதெல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி அரைச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒன்றும் ஆகாது. இது வந்து பசங்களுக்கு நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சு கொடுங்க. இது என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து ராகி, கடலை வந்து கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து சுண்டல் கடலை, அந்த கடலை, பாசிப்பயிறு, ஜவ்வரிசி, பார்லி, கருப்பு உளுந்து, பொட்டுக்கடலை, சிகப்பரிசி, சிகப்பு புட்டரிசி, கருப்பு கவனி அரிசி, புழுங்கல் அரிசி, எள்ளு வெள்ளை இல்லைன்னா கருப்பு, பாதாம் பருப்பு, அக்ரோட், பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கம்பு, சம்பா கோதுமை, கொள்ளு, சோளம், சாமை அரிசி, வரகரிசி, தினை அரிசி, குதிரைவாளி அரிசி, ஓட்ஸ், அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள். இதில் நீங்கள் வந்து அளவு இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து நைஸாக ஸ்டவ்வை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மெல்லமாக நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பூச்சி வண்டி எதுவுமே படாது. ஒரு வருஷத்துக்கு கூட ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து நல்லா பேக் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ எடுத்து நீங்கள் கஞ்சி காய்ச்சி பசங்களுக்கு கொடுக்கலாம். இதில் வந்து நான் வந்து ராகி வந்து ரெண்டு கிலோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மூக்கடலை, பச்சைப்பயிறு, ஜவ்வரிசி, பார்லி, இது எல்லாமே வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். அப்புறம் கடலை ஒரு கருப்பு உளுந்து, ஒடச்சக்கடலை, சிகப்பரிசி, கருப்பு புட்டரிசி, புழுங்கல் அரிசி, வேர்க்கடலை, கம்பு, சம்பா கோதுமை, கொள்ளு, சாமை அரிசி, வரகரிசி, திணை அரிசி, இதெல்லாமே வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எள்ளு, இது வந்து 50 கிராம், பாதாம் பருப்பு, அக்ரோட் பருப்புலாம் 200 கிராம் போட்டிருக்கேன். ஏலக்காய் சுக்கு வந்து ஒரு 10 கிராம் போட்டால் போதும். இது ரெண்டுமே இதெல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தியான பொருட்கள். எல்லாமே வறுத்துக்கோங்க. நைஸாக வந்து ஸ்லோவாக வச்சு வறுத்திங்கன்னா அது வந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வறுத்திங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் தீஞ்ச வாசனை அந்த மாதிரி வரும், டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்காது அவ்வளோவா. நம்ம எப்பயுமே வந்து எதுவுமே வறுக்கிற பொருள் நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மெல்லமாக வறுத்து பாருங்கள். அதோடய வாசனை நீங்கள் சமைக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு எனக்கு இந்த பொருள் எல்லாமே செய்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆச்சு. இதெல்லாமே நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி நைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வாரத்தில் 3 தடவையாவது நான் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி கொடுத்தீங்கனாலே அவங்க வயிறு நிறைஞ்சிடும். ஒரு 2 கிளாஸ் 1 கிளாஸ் கொடுத்தாலே போதும். ஒரு முட்டையை வேக போட்டுட்டு இந்த மாதிரி கஞ்சியாக காய்ச்சி கொடுத்துருங்க. பசங்க லைட்டாக சாப்பிட்டு சூப்பராக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்யணுன்னா ஒரு ராகி வந்து 1 கிலோ வாங்கினீங்கன்னா அது வந்து 50 கிராம் மூக்கடலை, பச்சைப்பயிறு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 கிலோக்கு பதில் வந்து 100 கிராம் 200 கிராம் வந்து கம்பு, கோதுமை, சம்பா கோதுமை இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக கஞ்சியை காய்ச்சிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அமுச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சிட்டு இதை அரை வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது 1 வருஷத்துக்குள்ளே நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். இது வறுத்து வைக்கிறதுனால எந்த வண்டும் அந்த பூச்சிங்க எதுவுமே படாது. பாருங்கள், இந்த மாதிரி கவரில் வந்து
பேக் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இப்படி தான் பசங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் 3 டைம்ஸ் ஆகுது நான் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்துருவேன். இது கஞ்சி மட்டும் இல்லைங்க, நல்லா வந்து கொழுக்கட்டை மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இதை வேக வச்சுட்டு நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுத்தாலும், சர்க்கரையும் அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு நல்லா கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாலும் நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.